ஒரு ஆஃபரை அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த ஃபைவ் திங்ஸ் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியது நம்மளோட க்ராஸ் சேலரி எவ்வளோ அப்படிங்கிறது. பிகாஸ் சிடிசி அப்படிங்கிறது காஸ்ட் டு தி கம்பெனி, ஒரு எம்ப்ளாயி டுவர்ட்ஸ் ஒரு கம்பெனி வந்து காஸ்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் சிடிசி. இதில் கம்பெனி வந்து எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். பட் நமக்கான ஃபிக்ஸட் பே எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா க்ராஸ் சேலரி. ஸோ நம்மளோட க்ராஸ் சேலரி எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் செகண்ட், எம்ப்ளாயி ரைட்ஸ், அதாவது நமக்கு லீவ் வித் பே, கிராஜுவிட்டி, போனஸ், இந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டுட்டரி டிடக்ஷன்ஸ், பிஎஃப், இஎஸ்ஐ, எல்டபிள்யூஎஃப், ப்ரொஃபஷனல் டேக்ஸ், இதெல்லாமே வந்து எவ்வளோ டிடெக்ட் பண்ணுவாங்க அண்ட் இயர்லி எவ்வளோ வரும் அப்படிங்கிற என்னென்ன டிடக்ஷன்ஸ் அவங்க அப்ளிகபிள் அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃபோர்த், பேசிக்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ். இஃப் உங்களோட சேலரி வந்து இன்கம் டேக்ஸ்குள்ளே வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்கான டீட்டெயில்ஸ் என்ன, அண்ட் இப்போது நீங்கள் வந்து டேக்ஸ் டிடெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா எவ்வளோ டிடக்ஷன்ஸ், மற்ற டிடக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்கும், இயர்லி டிடக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்கும், இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃபிஃப்த், ஜாயினிங் அண்ட் எக்ஸிட் ஃபார்மாலிட்டிஸ். பிகாஸ் ஜாயினிங் ஃபார்ம் ஒரு சில கம்பெனிஸில் வந்து பாண்ட், கான்ட்ராக்ட், அப்பாயின்மெண்ட் லெட்டர் அப்படிங்கிற நேம்லேயும் சில கம்பெனிஸில் பாண்ட் வந்து சைன் பண்ணி வாங்குறாங்க. ஸோ ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ் அண்ட் எக்ஸிட் ஃபார்மாலிட்டிஸ்க்கு என்னென்ன வேணுமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் இது அஞ்சும் உங்களுக்கு ஓகே அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்ணுங்கள்.